ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இஎம்ஐ ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம பொருட்கள் வாங்குறது. ஆமாங்க, இப்போ ஒரே பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முடியாது. இப்போ இந்த இஎம்ஐ ஆப்ஷன் அதுக்காக தான் கொடுத்துக்கிறாங்க. இப்போ மாதம் மாதம் நம்ம வந்து சந்தா கட்டுறாப்புல, அதாவது ஒரு 5,000, 2,000, 3,000 அப்படி நம்ம கட்டி நம்ம எப்படி பொருட்கள் வாங்குறது அப்படின்னு தான் வீடியோ பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து நிறையா பேருக்கு யூஸ் ஆகுங்க. நம்ம மேலே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகு. நம்ம வந்து அதிகமாக இப்போ வந்து ஒரே மட்டும் கட்டுறதுக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குங்க. இதை மாதம் மாதம் கட்டுறதா ஈஸியாக இருக்குது. அது எப்படி நம்ம இஎம்ஐ ஆப்ஷனில் நம்ம பொருட்கள் வாங்குறது ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்னு தான் வீடியோ பார்க்க போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் புது விவரம் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் அட்னோட அது எல்லாத்தையும் அதுக்கு மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இருக்கு சொல்லிஸ்லாம் உங்கள் கூட சொல்லி நீங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கூட எங்களுக்கு ஒரு மூடி கிடைச்சாலும் சப்ஸ்கிரைப் பில் பட்டன் கொடுக்க மாறாதீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இஎம்ஐ தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும் இஎம்ஐயில் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ஆப் இருந்தால் ஓப்பன் பண்ணிங்க, இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், சரிங்க? சப்போஸ் இருக்கிறவங்க அப்டேட் பண்ணலைன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிங்க, சரிங்களா? அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு டைம் இஎம்ஐ ஆப்ஷன் காட்டாதுங்க, அதுக்காகத்தான், சரிங்களா? இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ, இப்போ டிவியோ இல்லை மொபைலோ இல்லை வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ எது வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை எடுத்துங்க. என்ன விலை ரேஞ்சோ என்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்கோ என்ன ஃபீச்சர்ஸுக்கோ என்ன மொபைல் வேணுமோ எது எது வேணுமோ அதை எடுத்துங்க. என்ன ப்ராடக்ட்டோ அதை எடுத்து போட்டு இப்போ நான் ஒரு மொபைல் உங்களுக்காக எடுத்து காட்டுறேன், சரிங்களா? இப்போ வந்து ஒரு மொபைல் நான் எதாவது உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ரியல்மி அந்த மொபைல் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், சரிங்களா? இஎம்ஐயில் எப்படி நம்ம வாங்குறதுன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் என்ன அமௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? மொத்தம் 16,000 நம்ம இந்த ஒரு கார்டு டெபிட் கார்டில் பயன்படுத்தணும், ஒரு 14,000 கொடுக்குறான்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பாருங்க, பை நவ் கொடுத்துங்க, சரிங்களா? பை நவ் கொடுத்தோன்னே பாருங்கள், இதெல்லாம் வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணி கண்டினியூ சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வேணும் கவர் இல்லை டெம்பர் கிளாஸ் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம் ஸ்கிப் பண்ணி கண்டினியூ. இப்போ வந்து மறுபடியும் கண்டினியூ அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? அந்த கண்டினியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. உங்கள் அட்ரஸ் நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துங்க. சப்போஸ் நீங்கள் ஓல்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பார்த்துங்க, அப்புறம் கண்டினியூ கொடுத்துங்க. இப்போ அதுக்கு உங்கள் அமௌண்ட் என்ன டிஸ்கவுண்ட்டு, நீங்கள் என்ன கார்டு பயன்படுத்தினா என்ன டிஸ்கவுண்ட் வருது, அப்புறம் பே அப்படின்னு சொல்லி டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயாக சொல்லி வந்திருக்கு, நீங்கள் எது வேணுமோ பார்த்துங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துங்க. கீழே கன்னி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா கன்னி கொடுத்துங்க. செக் பண்ணல அப்படின்னா அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிங்க, அப்புறம் அமௌண்ட் பண்ணிங்க. இப்போ கன்னி இப்போ வந்து அக்செப்ட் பண்ணி கன்னி கொடுத்துங்க. இப்போ கொடுத்தோன்ன பாருங்கள், நம்ம பேமெண்ட் டீட்டெயில் போயிடுவோம், சரிங்களா? இந்த பேஜ் போயிடுவோம். நீங்கள் எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு, ஆமாங்க, யூபிஐயா இல்லை வாலெட்டா இல்லை கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா இல்லை நெட் பேங்கிங்கா இஎம்ஐயா இல்லை கேஷ் ஆன் டெலிவரான்னு. நம்ம இப்போ இஎம்ஐ பற்றி தான் பார்க்க போகிறாங்க, அதனால் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த இஎம்ஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஆமாங்க, இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம என்ன பேங்க் அப்படின்னு சொல்லி வந்துடுது, சரிங்களா? இருங்க, இப்போ பாருங்கள் நம்ம என்ன பேங்க்கோ அந்த கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை பச்சு பண்ணிக்கலாம். சப் என்னடா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறீங்களா? இல்லை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் டெபிட் கார்டுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன், சரிங்களா? டெபிட் கார்டு ஈஸியாக நம்ம பண்ணலாங்க, இல்லை பே ஆண்டில் ஒரு மாதம் கழிச்சு கூட கட்டலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு என்ன கிரெடிட் கார்டு இருக்கோ என்ன பேங்க்கில் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் ஃப்ரெண்டோடது அவனை வந்து மூலியமாக பண்ணலாம், இல்லை அப்பாவது யார் மூலியமாக கூட பண்ணலாங்க, கிரெடிட் கார்டு தான் போதுங்க. இந்த இது ஈஸியாக பண்ணிக்கலாம், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் டெபிட் கார்டு எது வேணும் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்மகிட்ட என்ன கிரெடிட் கார்டு இருக்குதோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு டெபிட் கார்டு அப்படி கேட்குதுன்னா நீங்கள் அதுக்கு சொல்லுங்கள், வீடியோ மேக் பண்ணி போடுறேன், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட சீக்கிரம் நான் வீடியோ மேக் பண்ணி போடுற டெபிட் கார்டு எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், சரிங்களா? இஎம்ஐயில் டெபிட் கார்டு எப்படி பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போடுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனல், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஏதாவது உங்களுக்கு என்ன கிரெடிட் கார்டு இருக்குது இல்லை பாவது ஃப்ரெண்ட் இது என்னக்குதோ அந்த கிரெடிட் கார்டை கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் உன்னை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த இஎம்ஐ பிளான் 3 மாதத்துக்கு 5,000 கட்டுறாப்பில், 6 மாதத்துக்கு 2,000 கட்டுறாப்பில், 9 மாதத்துக்கு 1,800 கட்டுறாப்பில், இப்படி அதிகமாகிட்டு அதிகமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அதே மாதிரி பேமெண்ட்டு கம்மியாகும், சரிங்களா? இப்போ அதிகம் மொபைலில் 2 வருஷத்தில் போடாதீங்க, ஒரு ஏவரேஜாக போட்டுங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன இஎம்ஐ பிளானோ அந்த பிளானை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி போட்டு கீழே கண்ணி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் வந்து எங்களுக்கு என்ன பிளானோ அதை கிளிக் பண்ணிங்க. 3 மாதம், 6 மாதம், 9 மாதம் இது வேணால் இருக்குது, கண்டிப்பாக சொல்கிறேன். டெபிட் கார்டு இதுவும் பண்ணலாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க, நான் வீடியோ மேக் பண்ணி போடக்கூடிய சீக்கிரத்தில், சரிங்களா? இப்போ பார்த்துங்க, உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ அந்த பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதுக்கான என்ன இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பர் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லி செக் பண்ணிங்க. ஒவ்வொரு மொபைலுக்கு ஒவ்வொரு பிராண்டுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ விடுவாங்க ஒவ்வொரு சீசன் அப்போது, சரிங்களா? அந்த ஃபெஸ்டிவல் அப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ நிறைய ஆஃபர் விடுவாங்க, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த ஆஃபர்ஸை இப்போ உங்களுக்கு என்ன பிளானோ அந்த பிளானை கிளிக் பண்ணுங்கள். எந்த மந்த்தோ என்ன அமௌண்ட்டோ அந்த பிளானை கிளிக் பண்ணிங்க. பண்ணி போட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா
நம்மளுக்கு அந்த அமௌண்ட் என்ன, அதுக்கு எவ்வளோ ப்ரீ சார்ஜ், இந்த இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தி எவ்வளோ ஆஃபர் சொல்லி விட்டு போட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி போட்டு வந்திருக்கு. அதை செக் பண்ணி பார்த்து போட்டு நம்ம வந்து கன்னி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்க, இப்போ வந்து இந்த ஐசிஐசி கிரெடிட் கார்டு பயன்படுத்துங்காட்டி எனக்கு 500 டிஸ்கவுண்ட், இதே மாதிரி அதுக்கு ஸ்டேட் பேங்க்னு 1000 அது மாதிரி கொடுத்து போட்டு கன்னி கொடுத்துங்க. இப்போ பாருங்கள் நம்ம அதான் டீட்டெயில், இது ஃபுல்லாகவே டீட்டெயில் தாங்க. சரிங்களா, இதில் பார்க்க வேண்டாங்க, இது கேன்சல் கொடுத்துங்க. சரிங்களா, ஆஃபர் வந்து மோஸ்ட்லி ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கு ஒவ்வொரு விதமாக ஆஃபர் விடுவாங்க, நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு இருந்தால் நான் யோசிச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்து போட்டு கன்னி கொடுத்துங்க. இப்போ நான் கன்னி கொடுத்துட்டேங்க. இப்போ நம்ம வந்து கிரெடிட் கார்டோட கார்டு டீட்டெயில் கொடுக்கணும். நம்ம கிரெடிட் கார்டுக்கு வந்து அந்த கார்டோட கார்டு டீட்டெயிலுமே அப்புறம் அதோட மந்த்து இயரு அதாவது சிவிவி நம்பர் இதெல்லாம் கொடுத்துக்கோணும். சரிங்களா, அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட கார்டு இருந்தால் சரி அப்பாவது யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து அவங்க கார்டு டீட்டெயில் கொடுத்து போட்டு கன்னி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தி எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் அந்த கார்டு டீட்டெயில் கொடுத்து போட்டு நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, இது வச்சு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணலாம், அவங்களும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் நீ அதிகமாக ஷேர் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஷேர் யாருக்கும் பண்ணாது உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து போட்டு கீழே கன்னி அப்படின்னு சொல்லி அந்த கன்னி அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, இப்போ கன்னி காம்பிஸ் நான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்து போட்டு நான் ஹைட் பண்ணி கொடுத்து போட்டு கன்னி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேங்க. இந்த கன்னி கொடுத்தோன்னே உங்கள் இப்போ ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிருங்க, அதாவது இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரு. நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்டார்டிங் இஎம்ஐயோ அவளை பிடிச்சிட்டு விட்டுருவாங்க, ஒரு 6000 பிடிச்சிட்டு அப்புறம் மற்றெல்லாம் நீங்கள் வந்து இஎம்ஐயில் கட்டுறாப்பில் இருக்குது. சரி, மந்த் மாதம் மாதம் அவங்க எடுத்துக்குவாங்க அக்கௌண்ட்லேருந்து. சரிங்களா, இப்படி தாங்க வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயில் ஒரு ப்ராடக்ட் வாங்க முடியும், ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் டிவியாக இருந்தாலும் சரி. இப்படி இதே மாதிரி அமேசானில் எப்படி நம்ம இஎம்ஐயில் பொருள் வாங்குறது அப்படி வீடியோ போட்டிருக்கு, அதே மாதிரி டெபிட் கார்டில் எப்படி இங்கே அமேசான்லையும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி பொருட்கள் வாங்க சொல்லி வீடியோ போடுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவிராது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெபிட் கார்டு வீடியோ வந்தாலும் சரி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. சரிங்களா, சப்ஸ்கிரைப் கூட பெல் அட்னருங்க அது ஜல்தி ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மறுபடியும் சொல்லிச்சா உங்கள் உடனே சொல்லி எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் டிப்ரமஸ் கிடைச்சாப்புக்கு எனக்கு ஒரு மோட்டி கிடைச்சாப்புக்கு நான் சப்ஸ்கிரைப் பெல் பட்டு ஆள் கொடுக்க மாறாதீங்க. மீண்டும் ஒரு நல்லா புதுவிட சந்திப்பு நண்பர்களே, பை, டேக் கேர்.